a short video on why Anushka missed out on Ponniyin Selvan. இந்த வீடியோவில் நம்ம நடிகை அனுஷ்கா பொன்னியின் செல்வன் நடிக்கலை அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் முக்கியமான கேரக்டர் வந்து குந்தவை பிராட்டியார். அவங்க வந்து அருண்மொழி தேவன் ராஜராஜ சோழனோட அக்கா. ஸோ அவங்க தான் வந்து இந்த படத்தின் ஹீரோ. கார்த்தி வந்தியத்தேவன் நடிக்கிற கார்த்தி கூட காதலியாக வராங்க, அவங்க மனைவியாக வராங்க. பட் இந்த ரோலில் வந்து இப்போது த்ரிஷா நடிக்கிறாங்க. த்ரிஷாவும் ஓரளவுக்கு பொருத்தமான கேரக்டர்னு சொல்லலாம். பட் பாகுபலி படம் பார்த்த அப்புறம் நமக்கு என்னமோ அனுஷ்கா தான் வந்து பொருத்தமான நடிகை அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒரு மெஜஸ்டி, ஒரு ஹைட்டு, எல்லாம் பில்டு எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக ஒத்து வரும். பட் இந்த படத்தில் அவங்க நடிக்காது நமக்கு வந்து ஒரு ஆச்சரியம் தான். பட் நம்மளை பொறுத்தவரை இந்த படத்தில் அனுஷ்கா ஏன் நடிக்கலை அப்படிங்கிறதுக்கான ஒரே காரணம் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா, அவங்க வந்து எடை கூடி போனது தான். இன்னும் விளையாட்டாக வந்து அவங்க வந்து இஞ்சி இடைப்பழகி படத்தில் நடித்தாங்க. அதில் வந்து இம்மா வெயிட்டு இது பண்ணுறதுக்காக, வெயிட்டு உடம்பு ஏறினாலும் பரவாயில்ல மனசு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு நீதி போதை மாதிரி கதை அப்படி போயிடுச்சு. பட் அதில் வந்து உடம்பு படத்துக்காக வந்து எடை கூட்டினவங்க அப்புறம் குறைக்கவே முடியல சுத்தமாக. ஏன்னா ஷீ டிட் இட் ஆஃப்டர் ஷீ கிராஸ்ட் 32. அது ஒரு பெரிய பிரச்சனையாக அந்த அம்மாவுக்கு போயிடுச்சு அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அதுக்கப்புறமா இணைக்க முடியல. அவங்க அமெரிக்கா போய் பார்த்தாங்க, எக்ஸசைஸ் பண்ணி பார்த்தாங்க, பட் முடியல அவங்க. ஐ திங்க் ஷீ குடன் பிரிங் இட். அஸ் ஃபார் அஸ் மனிதர்கள் வந்து பொறுத்தவரை வந்து நடிகைலாம் வந்து இட கூடக்கூடாது அப்படிங்கிறதான் அவரோட ஒரு இது. எப்போவுமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவர் படத்தெலாம் வந்து ரொம்ப வந்து குண்டா நடிக்கிற பயன்படுத்த மாட்டார். ஏன்னா அப்படின்னு மறுபடியும் படம் நடிக்கும் போது இன்னும் பயங்கரமாக குண்டாயிடுவாங்க. ஸோ அதனாலேயே வந்து அவரை பெரும்பாலும் வந்து இவள் அவாய்ட் ஆக்ட்ரஸஸ் ஹூஆர் ஆன் தி ஹெவியர் சைடு. அதே மாதிரி இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா நித்யா மேனன் கூட வந்து நீ காஸ்ட் ஹர் இன் இஸ் மூவி ஆல்சோ, நீ என்னென்ன பண்ணிக்கோ பட் எடக்கு கூடக்கூடாது உனக்கு அப்படின்னு சொல்லி தான் வந்து அவர் படத்தில் நடிக்க வச்சார் நித்யா மேனன் இவர் மணிரத்னம். அப்படின்னும் போது நிச்சயமாக அனுஷ்கா இந்த ரோலை மிஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து நமக்கு என்னமோ இதுதான் தோன்றுறது. அவங்க வந்து எடை கூடி போனதாக தோன்றுறது. டேட்ஸ் மிஸ்ஸிங் சொல்லலாம். பட் டெஃபினட்டாக அனுஷ்காவோட மேட் அ பிக் டிஃப்ரென்ஸ். ஏன்னா அந்த மெஜஸ்டி அந்த ஒரு லுக்கெலாம் கொண்டு வர்றதுக்கு அனுஷ்கா இஸ் வெரி சூட்டபிள். மோரோவர் அவங்க வந்து அதே கார்த்தியோட உயரம் கம்மி தான். ஸோ கார்த்தியும் ஓரளவுக்கு நல்லா உயரமான ஆள் தான். ஏற்கனவே நடிச்சிருக்காங்க கார்த்தியோட. ஸோ ஜோடி பொருத்தமும் அபாரமாக இருந்திருக்கும் எந்த விதமான ஒரு இது. ஏன்னா இப்போ சூர்யா கூட நடிச்சாங்கன்னா அனுஷ்காவும் தள்ளி தான் நடிக்க வேண்டியிருக்கும். வேற கார்த்தியும் உயரமான ஆளுங்கிறதுனால அலாங் வித் அனுஷ்கா வந்து அவர் வந்து ஈஸியாக நடிக்கலாம். பட் அகெயின் கம்மிங் பேக் டு குந்தவை ரோலில் த்ரிஷா நடிச்சிருக்காங்க. அவளும் வந்து உயரம் 5'7" ஓரளவுக்கு நல்ல உயரமான அபவ் ஆவரேஜ் நடிகை தான். பட் அவங்களுக்கும் வந்து நல்லா இந்த ரோல் பொருந்தும். பட் நம்மளை பொறுத்தவரை அனுஷ்கா தான் வுட் ஹவ் பீன் மோர் சூட்டபிள். ஏன்னா கன்சிடரிங் த அதர் மார்க்கெட்ஸ், தெலுங்கு மார்க்கெட் எல்லாம் பார்த்தோம்னா அனுஷ்கா தான் வந்து பெஸ்ட்டு இருக்கும். பட் கம்மிங் பேக் டு த குந்தவை கேரக்டர், அவங்க வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் இந்த திரைப்படத்தில் வந்து மறைமுகமாக வந்து கதையை வந்து இயக்கிறதும் அவங்க தான். ஏன்னா என்ன தான் வந்து வளவரத்தை வந்தியத்தேவன் வந்து இவர் நடித்தா கூட அவர் வந்து காதலித்து அவரை வந்து இது பண்ணி கடைசியில் திருமணம் முடியறது. பட் மறைமுகமாக அந்த வானத்தி இளவரசி வானத்தி ராஜராஜசோழனுக்கு எதிர்காலத்து மனைவியாக போகிறவங்க வந்து வீரத்தை ஊற்றவும் அப்படின்னு நிறையா ஒரு இம்பார்ட்டன்ட் சீன்ஸ்லாம் உண்டு. மொரவர் வந்து அவரோட அண்ணன், அது அருண்மொழித்தோட அண்ணன் வந்து ஓலை அனுப்புகிறார் இவங்களுக்கு குந்தவைக்கு. இவன் வந்து அனுப்புகிறவங்க முக்கியமான ஆள் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறார், அனுப்புகிறார், லெட்டர் அனுப்புகிறார். அப்படி தான் வந்தியத்தேவன் வந்து அறிமுகம் மாறாரு இவங்களுக்கு குந்தவைக்கு. அதனால் நல்லா ஒரு இதுவாக இருக்கும். பட் இது நடிச்சிருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து த்ரிஷாவும் வந்து ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஐ வோன்ட் சே பேட் சாய்ஸு. பட் இன்னும் கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கலாம். அனுஷ்கா நடிச்சு இன்னும் பிரம்மாண்டமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதான் நம்மளோட ஒரு ஆதங்கம். ஏன்னா பாகுபலி இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க சில படத்தில் வந்து ரணையாட்டம் நடிச்சிருக்காங்க அவங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து டெஃபினட்டாக அனுஷ்கா ஐ வுட் சே அன்லக்கி டு மிஸ் அவுட் ஆன் திஸ் ரோல் அப்படின்னு தான் சொல்லணும். பட் பொறுத்திருந்து பார்ப்போம்.
Hi friends, please wear your mask at all times. Don't go out unnecessarily. That's the way you can stop the spread of COVID. Thanks for watching. In the video, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks.